ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அம்மா என்று காலில் விழுந்து தெய்வமே என்று கும்பிட்ட அமைச்சர் சரோஜா இன்று அவள் செத்து போயிட்டாள் என்று ஒருமையில் திட்டியதாக சமூக நலத்துறை அதிகாரி அளித்த பேட்டியின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஜெயலலிதாவினால் நேரடியாக பணியில் நியமிக்கப்பட்டவர் மீனாட்சி. அவரிடம் ₹10 லட்சம் லஞ்சம் பெற்றுள்ளதாக சம்பந்தப்பட்ட மீனாட்சியே புகார் அளித்துள்ளார். மீனாட்சியை நேரில் வரவழைத்த அமைச்சர் சரோஜா, உனது ஜெயலலிதாவோ செத்து தொலைந்து விட்டால், இன்னொருத்தி பெங்களூரு ஜெயிலுக்கு போயிட்டா, அடுத்தவன் திகாரில் இருக்கிறான் என்று கூறியதாக பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் மீனாட்சி. இன்னும் 4 வருஷத்தில் நான் 4000 கோடி சம்பாதிக்கணும் என்றும் அதுவரை என் பணவெறி அடங்காது என்று மீனாட்சியிடம் கூறினாராம். உன்னால் ₹20 லட்சம் தர முடியாது என்றால் வீட்டை விட்டு போய்விடு என்று மிரட்டியதாகவும் மீனாட்சி தனது பேட்டியில் கூறியுள்ளார். ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரை காலில் விழுந்தும் அவரது கார் டயரை தொட்டு கும்பிட்டனர் அமைச்சர்கள். பெண் அமைச்சர்களோ ஜெயலலிதாவை கடவுளாக பாவித்து வணங்கி வந்தனர். அவர் சிறையில் இருந்தபோதும் உடல் நலக்குறைவோடு இருந்தபோதும் மண்சோறு சாப்பிட்டனர், தீச்சட்டி ஏந்தினர். இப்போது அமைச்சர் சரோஜா அவள் இவள் என்று ஏக வசனத்தில் ஜெயலலிதாவை பேசியதாக தனது பேட்டியில் கூறியுள்ளார் மீனாட்சி. அப்போ அம்மா சின்னம்மானு சொன்னதெல்லாம் நடிப்பா அமைச்சர்களே. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.